தமிழ் 10 வகுப்பு விரிவானம் இயல் 4 விண்ணை தாண்டிய நம்பிக்கை. முன்னுரை. அறிவியலின் வளர்ச்சி இந்த உலகில் பல அதிசயங்களை நிகழ்த்துகிறது. இயற்கையின் மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கும் அறிவியல் சிந்தனை போற்றுதல்குரியது. தன் உடம்பில் அத்தனை பாகங்களும் இயங்காத நிலையிலும் அறிவியல் துணை கொண்டு பல உண்மைகளை சொன்னவரே ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவரை பற்றி இக்கதையில் காண்போம். ஸ்டீஃபன் ஹாக்கிங் 1963 ஆண்டு தன் 21 வயதில் பக்கவாதம் என்னும் நரம்பு நோயால் பாதிக்கப்பட்டு இங்கிலாந்து மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டார். இன்னும் சிறிது நாட்கள்தான் உயிரோடு இருப்பார் என்று சொல்லப்பட்ட நிலையில் 53 ஆண்டுகள் உயிரோடு இருந்தார். இவர் தன் 43 வயதில் பேசும் திறனை இழந்தார். பின் கன்னத்தின் தசை அசைவும் கண் சிமிட்டலும் தவிர உடம்பில் உள்ள அத்தனை பாகங்களும் செயலிழந்துவிட்டன. இருப்பினும் கன்னத்தசை அசைவு மூலம் செயற்கை நுண்ணறிவு துணை கொண்டு தன் கருத்தை தட்டச்சு செய்து வெளிப்படுத்தினார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். கருந்துளை. நமது பால் வீதியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒழிக்கின்றன. அவற்றுள் சூரியனும் ஒன்று. ஒரு விண்மீனின் ஆயுட்காலம் முடியும் போது அதன் ஈர்ப்பு விசை கூடுகிறது. இதனால் விண்மீன்கள் சுருங்குகிறது. இத்தகைய விண்மீன்களுக்குள் ஈர்க்கப்படும் இத்துளையையே கருந்துளை என்கிறார் ஜான் வீலர் எனும் ஒரு அமெரிக்க அறிவியலார். இவரே முதன் முதலில் கருந்துளை என்று சொல்லையும் கோட்பாட்டையும் வெளியிட்டவர். ஹாக்கிங் கதிர்வீச்சு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் தனது ஆராய்ச்சியின் முடிவில் கருந்துளைகள் கருப்பாக இருப்பதில்லை என்றும் அதிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதையும் கண்டறிந்தார். மேலும் கருந்துளையிலிருந்து வரும் கதிர்வீச்சும் அணுத்துகள்களும் கசிந்து இறுதியில் வெடித்து மறைந்துவிடும் எனவும் கண்டுபிடித்தார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் தனது ஆராய்ச்சியின் முடிவில் கருந்துளைக்குள் செல்லும் எந்த ஒரு பொருளும் தப்பித்து வெளியே வர முடியாது என தெரிவித்தார். இந்த ஆராய்ச்சியின் முடிவையே ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது. பெற்ற விருதுகள். அறிவியல் கோட்பாடுகளை எளிய மக்களுக்கும் புரியும்படி கூறியதால் அவருக்கு பல விருதுகள் கிடைத்தன. அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது, உல்ஃப் விருது, காப்ளிக் பதக்கம், அடிப்படை இயற்பியல் பரிசு. மகிழ்ச்சியான தருணங்கள். தொடக்க விழா நாயகர் பட்டம், 2012 பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி, அடுத்த தலைமுறை பெருவெடிப்பு கோட்பாடு, தொலைக்காட்சி தொடரில் பங்கேற்றம், சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானத்தில் பறத்தல், 60வது பிறந்தநாள் கொண்டாட்ட நாள், 722 என்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார். முடிவுரை. உடலில் ஏற்படும் உறுப்பு இழப்போ அல்லது ஊனமோ ஒருவருக்கு குறையாகாது என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர்தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங். தன் தன்னம்பிக்கையாலும் ஊக்கத்தாலும் விடாமுயற்சியாலும் பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்திற்கு அளித்திருக்கிறார். இவரின் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஆராய்ச்சிகளும் அறிவியல் உலகில் இவர் ஒரு மாமேதையாகவும் வியக்கத்தக்க மனிதராகவும் காட்டுகின்றன.